தேவன் ஒரு காரியத்தை பேசும்போது என் மனதை தேவனிடத்தில் எவ்வளவு தூரம் நான் வந்து நிலைத்து பொருத்த பண்ணுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேஷன் அது தேவனிடத்தில் பொருத்தணும். அது பொருத்தி இருக்கும்போது தான் அந்த மனதின் வழியாக தான் தேவன் பேசுகிற வார்த்தைகள் உள்ள வர முடியும். அப்போ இது கலைஞ்சாலோ அதனுடைய அந்த மையப்புள்ளி மாறினாலோ அது அந்த அந்த வார்த்தைகளில் வந்து வரக்கூடிய சில விஷயங்களை வந்து நான் வந்து இழக்க நேரிட்டுரும். அதில் தான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிரும். அப்போ ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஜனங்கள் ஒரு பக்கம் சத்தம் போடுவாங்க, கண்டிப்பாக சில நேரத்தில் பிஏ சிஸ்டம் அவங்க வீண் கத்திட்டு இருக்காங்க. அப்போது அந்த சூழ்நிலைகள் நிலைகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதுக்கு நடுவில் என்னுடைய நம்முடைய மனதை தேவன் மேலே மாத்திரம் வைக்க பழகணும். ஒரு தரிசனம் வரும்போது கூட நல்ல தரிசித்தவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் கர்த்தர் மேலே இருக்கிற வரைக்கும் அந்த தரிசனம் இருக்கும். அது லேசாக வழுவும் போது அந்த தரிசனம் அப்படி கலைய ஆரம்பிச்சிடும் கலையும் அப்படியே தெரியும் நமக்கே. அது வந்து ஒரு லேசாக அப்படி நழுவுது அப்படின்னு தெரியும். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அது தேவன் மேலே நம்முடைய இருதயத்தை பொருத்துவது. அந்த அதுதான் நான் கான்சன்ட்ரேஷனுக்கு வார்த்தை சொல்கிறேன். ஆனால் தேவனிடத்தில் இருதயத்தை பொருத்துவது, அது வந்து அதில் வந்து கரெக்டாக பொருத்தியிருந்தால் தான் உங்களுக்கு அங்கேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சரியாக வரும். ஒரு வயர் அது இதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆனால் தான் சத்தம் வெளியே வரும். ஆனால் அது உண்மையில் அது ஒரு கஷ்டமான காரியம் தானே. அதுதான் கலை, அதுக்கு தான் வந்து இவ்வளோ நம்ம காத்திருக்கிறோம். ஏன்னா நானும் பல முறை யோசிச்சிருக்கேன், நீங்கள் மேடையில் இருக்கும்போது இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது ஜனங்கள் ஒரு பக்கம் அர்ப்பரிக்கிறாங்க, அவங்க ஒரு சந்தோஷத்தில் கை தட்டுறாங்க, இவ்வளோ விஷயம் இருந்தாலும் எப்படி வந்து ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை எப்படி கலையாமல் அது வாங்குறதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய சேலஞ்ச். அது அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதை வந்து அந்த 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 அப்பியாசத்தை பயிற்சியை தனி ஜபத்தில் நம்ம செய்கிறோம். தனி ஜபத்தில் பல மணி நேரங்கள் ஒரு மனுஷனால் காத்திருக்க முடியுமா இருந்தால் அவன் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்தில் பொருத்த முடியும். அது இந்த தேவனிடத்தில் நம்ம வந்து அமர்ந்திருக்கிறோம் பாருங்க, அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறியுங்கள்னு போட்டிருக்கல, அமர்ந்திருத்தல் அப்படின்னு ஒரு கலை இருக்குது. அதில் வந்து பயிற்றுவிக்கப்படாத எந்த மனிதனும் இந்த மாதிரி முழுமையான தீர்க்க தரிசனத்தை வாங்க முடியாது. அப்போ அமர்ந்திருந்து என்ன தான் பண்ணுவாங்க? அமர்ந்திருந்து தேவன் பேசுகிறவரை காத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே. அப்போ வந்து அந்த கவனம் வந்து அதுலேருந்து செதறவே செதறாது தேவன் பேசும்போது. அப்படியே கொஞ்சமாக நம்ம வந்து பயிற்றுவிக்கப்படுறோம். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து ரெண்டு காலில் நடக்கிறதுங்கிறது இப்போ உங்களுக்கு சுலபமாக இருக்குது, ரொம்ப சுலபம். ஆனால் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? அப்போ பயிற்சி இல்லை. இப்போ நீ நம்ம நடக்கிறது வந்து அந்த பயிற்சியினால தான் நம்ம நடக்கிறோம். நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. சைக்கிளில் ஓட்டுறது பாருங்களேன், அந்த சர்க்கஸ் தான் அது ஆக்சுவலாக. இப்போ சைக்கிள் ஓட்டுறது நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது, ஆனால் ரெண்டு சக்கரத்தில் எப்படி கீழே விழாமல் போய் அவங்க வந்து போகிறாங்க, அது அப்பியாசத்தினால தான் சாத்தியம். அது ஒரு டூ வீலரில் போகிறது கூட ரெண்டு வீலரில் போகிறாங்க, ஒரு கார் கூட வேறு மாதிரி நாலு வீல் அதுவாக நின்றுக்கிறோம். இதில் வந்து நீங்கள் பேலன்ஸிங்கும் பண்ணணும், ஸ்பீடும் கொண்டு வரணும். எப்படி வருது அது அப்படின்னா அது வந்து பயிற்சியில் நடக்கிறது வந்து இன்னைக்கு நமக்கு சர்வசாதாரமான நிகழ்ச்சி. ஆனால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து நிற்க முடியாது, கால் அப்படியே கிட்டுக்கிட்டு நடுங்கும், ஒத்துன்னு கீழே விழுந்துடும், செவத்தை பிடிக்கும் முடியாது, ஒரு நட வண்டியை பிடிக்கும் நிற்க முடியாது, அப்புறம் கொஞ்சமாக வரும். இன்றைக்கி நம்ம வந்து அதை ஒரு கருத்திலே நம்ம வந்து கொள்வது இல்லை. ஆமாம், நடக்கிறோம்னு இல்லை, சரி வாங்க போகணும்னு நம்ம வளர்கிறோம் அந்த மாதிரி. அந்த மாதிரி சொல்லு இல்லை, இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுன்னு ஏதாவது இருக்கா? அப்புறம் இப்போ ஆண்டவோட ஒரு நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டி பீரியட், இத்தனை வருஷம் காத்திருக்கணும், நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம், மூணு வருஷம் படிக்கிறோம், அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து நடக்க தெரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பழகிற வேண்டியதுதான். என்னுடைய மனதை வந்து பொருத்த முடியும் அப்படிங்கறத முக்கியம். அப்ப அதனால என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசனம் பேசுறவனுக்கு தேவனுடைய இருதயத்தோடு அவர் பேசுகிற வார்த்தையோடு என் இருதயத்தினுடைய எண்ணங்களை அப்படி பொருத்த முடியணும்னால கலையாம. அதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் குறைக்கும்படி கர்த்தர் சொல்கிறாங்க.